இன்று மாயிக்காவில் பொங்கல் திருநாள் வந்து கொண்டாடப்படுகின்றது. இன்று 18ஆம் தேதி பொங்கல் 4வது நாளாக இருந்தாலும் தை மாதத்துடைய உணர்வின் அடிப்படையிலே இங்கு வந்து பொங்கல் கொண்டாடப்படுகின்றது. பொங்கலிலே பழையதை வந்து கழிந்து புதியது வந்து புகுதல் வேண்டும் என்று நாம் வந்து கூறுவோம். புதிய இதை புகுதல் என்றால் புதிய சிந்தனைகள் வந்து புகுதல் வேண்டும், புதிய நோக்கங்கள் வந்து புகுதல் வேண்டும். பழைய சிந்தனைகளும் நம் மனதில் வந்து அடங்கி இருக்கக்கூடிய தீய எண்ணங்களும் மற்றதெல்லாம் ஒதுக்கிவிட்டு புதிய ஒரு சிந்தனையோடு ஒற்றுமை மனப்பான்மையோடு எதிர்காலத்தை நல்ல ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய பண்பின் அடிப்படையிலே புதிய ஒரு எதிர்காலம் உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்ற ஒரு அடிப்படையில் நாடு தழுவிய அளவிலே இப்போ பொங்கல் ஒற்றுமை விழாவை வந்து ம.இ.க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் ஜோஹரில் ஏற்பாடு செய்தும் இதற்கு பிறகு மற்ற மாநிலங்களில் தொடர்ந்து இது நடைபெறும். நோக்கம் ஒன்றுதான், அதாவது இந்திய சமுதாயத்திலே ஒற்றுமை தேவை, முன்னேற்றத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும், அதுக்கான திட்டங்களை நாம் தீட்டியிருக்கின்றோம், அதற்கு உங்களுடைய உதவி தேவை. நாம் அனைவரும் ஒருங்கிணைத்த ஒரு சமுதாயத்தின் என்ற அடிப்படையில் இந்த சமுதாயத்துக்கு ஒரு உருமாற்றத்தை கொண்டு வர வேண்டும், புதிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதே இதோடைய நோக்கம்.